Welcome friends, இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்தியா ஒரு எக்லெஸ் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் செய்யும்போது பார்த்துக்கலாம். நான் ஒரு நல்ல கனமான பாத்திரம் எடுத்து மீடியம் ஃப்ளேம்ல அடுப்புல வச்சிருக்கேங்க. அதுல வந்து 3 கப் மில்க் சேர்த்துக்க போறேன். அதாவது 1 லிட்டர் மில்க். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் வந்து நான் மீத்துக்கணுங்க. அதுல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளார் சேர்த்து நல்லா mix பண்ணிட போறேன். இந்த மிக்சர் தான் நம்ம வந்து மில்க்ல சேர்த்து திக்கன் பண்ண போறோம். இப்போ அந்த பால் நல்லா கொதி வந்துருச்சுங்க. நீங்க டைட் சுகர்னா சேர்த்துக்கலாம், இல்லனா ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் டைட் சுகர் வந்து ஒரு 6 டிராப்ஸ் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதி வந்திருக்குங்க. அதுல வந்து நான் வனிலா எசன்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் சேர்க்க போறேன். கொஞ்சமா வந்து yellow food coloring. நீங்க yellow food coloring சேர்த்தா சேக்கலாம், நான் விட்டுறலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. எனி फ्लेவர் நீங்க சேர்த்துக்கலாம். மேங்கோ फ्लेவர் கூட இதுல நீங்க சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து இத நல்லா விஸ்க் பண்ணிட்டாங்க இந்த கஸ்டர்ட். இப்போ நல்லா கொதி வரணும், திக்கா வரணும் milk. ஒரு 5-10 மினிட்ஸ்ல அந்த கொதி வந்து நல்லா திக்கா வந்துடும் மில்க். இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. அந்த மில்க் நல்லா திக்கா வந்துருச்சு. இப்போ இது அடுப்புல இருந்து இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுட்டு மூடி போட்டு நான் செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் நல்லா சில் பண்ணுறதுக்கு விட போகிறேன். ரெசிபி இன் டீட்டெயில் பிளாக்ல இருக்குங்க. The same recipe is also posted in English channel. Blog link and YouTube English channel or a link above that below this video irukum. Illana neenga icard above this video click panninga ungalku blog and YouTube video ku direct panum. Do like and follow me on Facebook for regular updates. Naanga nariya updates kuduthite irukken. Appa pathinga andha milk vandu nalla set aayiruchunga. Andha custard nallave set aayiruchu. Adu vandu naanu fruit seithirken. உங்களுக்கு இஷ்டமான ஃப்ரூட்ஸ் நீங்க சேர்த்துக்கலாம். ஆப்பிள், பனானா, மேங்கோ, எந்த ஃப்ரூட்ஸ் உங்க வீட்டில் இருக்கோ அதை நீங்க சேர்த்துக்கலாம். ஈவன் முலாம்பழம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்க்க போறேன். நீங்க டேட்ஸ், ரேசன்ஸ், எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருக்கோ, பாதாம், கேஷ்யூநட்ஸ் எது இருக்கோ நீங்க வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை நல்லா சில் பண்ணி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதுதாங்க. ரெசிபி இன் டீடைல் பிளாக்ல இருக்கு. Do subscribe to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலட்சுமி. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.